ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சன்ல உம்ரா வீடியோ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி மக்கா வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். இதுல வந்து மதீனால நாங்க எந்தெந்த இடங்கள்லாம் போய் பார்த்தோம், எங்களோட மதீனாவுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறது தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரமாவே இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா சில பர்சனல் ரீசன்னால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபோர் டேஸ் ஸ்டே பண்ணிட்டு ஃபிஃப்த் டே பார்த்தீங்கன்னா நாங்கள் மதீனா கிளம்பினோம். மக்காலேருந்து மதீனா வந்து ஒரு 6 hours ட்ராவல் இருக்கும். காலையில் வந்து 8 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கிளம்புறதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. ஸோ 9:00 எங்களோட ஜேர்னி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இடையில என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுகர் தொழுகைக்காக ஒரு பள்ளிவாசலில் நிறுத்திட்டு லுகர் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் எங்களோட ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். மக்காலேருந்து மதீனா ட்ராவல் பண்ணது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணுமே. ஏன்னா வர்ற பாதை எல்லாமே மலை சார்ந்த பகுதியாகவே இருந்தது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மலைகள், பெரிய பெரிய மலைகள், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பார்த்துட்டு இப்படியே ட்ராவல் பண்ணது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அசர்வத்துக்குலாம் நாங்கள் மஸ்ஜிதே குபா வந்துட்டோம். இந்த குபா பள்ளிவாசல் வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையால் கட்டின பள்ளிவாசல். அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிவாசலில் யார் வந்து 2 ரக்காத் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு உம்ரா செஞ்ச பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சனிக்கிழமையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த பள்ளிவாசலில் தொழுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே சனிக்கிழமை நல்ல கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்படிப்பட்ட பள்ளிவாசலில் தான் நாங்கள் அசர் தொழுதோம் அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்பவே நிறைவா இருந்தது. இதே மாதிரி ஏகப்பட்ட வரலாற்று சம்பவங்கள் இந்த பள்ளிவாசலை பத்தி இருக்கு. அசர் தொழுதுட்டு நாங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழ தோட்டத்துக்கு வந்திருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக பேரிச்சம்பழ மரம் தான். முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் ஊருக்கு பேரிச்சம்பழம் வாங்கிட்டு போகிறதுனா இங்கேருந்து வாங்கிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா நிறைய டேட்ஸ் இருக்கும், அதை வந்து டேஸ்ட் பண்ணுங்கள், வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருக்கும், அதை வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேரிச்சம்பழ தோட்டமும் சூப்பராக இருந்தது. நிறைய வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் இருந்தது. இங்கே வந்து தான் இவ்வளோ வெரைட்டி இருக்கா டேட்ஸில் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அஜ்வா டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து சொர்க்கத்தின் கனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுக்காரி அப்படிங்கிற ஒரு டேட்ஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ரப்பி, அப்புறம் கல்மி, சஃபாவி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி சொன்னாங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்டாகவும் இருந்தது. கூப்பிட்டு கூப்பிட்டு டேட்ஸை கொடுத்துட்டே வேற இருந்தாங்க, இந்த வெரைட்டி டேஸ்ட் பண்ணுங்க, இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் சாப்பிட தான் முடியல. இந்த டேட்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், ஹனி, டேட்ஸ் சிரப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நான் சுக்காரி அப்படின்னு ஒரு டேட்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். இது பாக்ஸ்லேயும் வரும், லூஸ்லேயும் கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டுக்கு வெளியிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 குட்டி குட்டி ஷாப் இருந்துச்சு. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா முசல்லா, ஸ்காஃபு, தொப்பி, குருதா, இந்த மாதிரி ஐட்டம்ஸு, அது மட்டும் இல்லாமல் பேங்கிள்ஸு, ரிங்கு, செயின், மக்கா மதீனா போட்ட கீ செயின், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாமே குரூப்பாக போனதுனால ரொம்ப நேரம் பார்க்க முடியல. ஜஸ்ட் இப்படியே பார்த்து என்ன ப்ரைஸ் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஊருக்கு எதுவும் வாங்கிட்டு போகிற மாதிரி இருந்தால் கீ செயின் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் வேறு இலை இந்த மாதிரி மருந்து ஐட்டம்ஸ்லாம் போட்டு சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, இது வந்து மரியம் பூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது குழந்தை இல்லாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுடர் மாதிரி வாங்கிட்டு வந்து பாலில் கலந்து குடித்தா அல்லாவுடைய நாட்டம் இருந்ததுன்னா குழந்தை தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. பக்கத்துலேயே நிறைய ஸ்நாக்ஸ் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, கடலை, இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே ரோஸ்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய வெரைட்டி இருந்தது. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேக்கெட்டில் வாங்கிக்கிட்டோம். ரூமில் இருக்கும் போது நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லாம். இங்கே ஒரு 1 hour மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மஹரிப் வக்துக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் உஹது மலைக்கு தான் போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு பள்ளிவாசலில் தொழுதுட்டு அங்கேருந்து ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே வரவுமே பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து மக்கால இருக்கும் போது நூர்மலை ஹிரா குகை இருக்கு இல்லையா, அங்கே ஏறலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் எங்களால் முடியலை. அதை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் சின்ன மலை அப்படிங்கிறதுனால போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு மஹரிப் வக்து முடிச்சிருவோம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு அந்த மலையில் உட்காந்து ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அங்கே கூடவே பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் வந்து சாப்பாடும் டீயும் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருக்குமே ஃப்ரீயாக சாப்பாடும் டீயும் வாங்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு டீயும் குடிச்சிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். இங்கேருந்து நேராக கிளம்பி எல்லாரும் ரூமுக்கு போயாச்சு. போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு உடனே கிளம்பி மஸ்ஜிது நபவிக்கு வந்துட்டோம். வந்து இங்கே தான் இஷா வக்து தொழுதோம். வந்த உடனே பள்ளிவாசலுக்காக ரெண்டு ரக்கா தொழுதுட்டு இஷாவும் தொழுது முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்காக வந்திருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாருக்குமே சலாம் சொல்லிட்டு யார் யாரெல்லாம் நம்ம கிட்ட வந்து சலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்களோ அதையும் நம்ம கன்வே பண்ணிட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து எல்லாரும் துவா செஞ்சிட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் உட்காந்து துவா செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு போயாச்சு. அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. மறுநாள் லுஹர் வக்துக்காக பள்ளிக்கு போயிருந்தோம். போயிட்டு லுஹர் தொழுதுட்டு பக்கத்துலேயே வந்து மியூசியம் இருக்கு, ப்ராபெட் அவங்களுடைய பயோகிராஃபி இருக்கு, நீங்க போய் பாக்குறதுனா பாக்கலான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து பயோகிராஃபி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு புக் பண்ணியிருந்தோம். இதுக்கு பாத்தீங்கன்னா பெர் பர்சன் வந்து 40 ரியால் வாங்கியிருந்தாங்க. ஃபுல்லாவே விஷுவல் இங்க என்னென்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா ப்ராபெட்டுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ஸ்டார்டிங் பீரியட் எப்படி இருந்தது, அப்புறம் இன்னொன்று ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க, அவங்களோட கண் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய கலர் எப்படி இருந்தது, கண் முடி வரைக்கும் எப்படி இருந்தது, அது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி விஷுவலாக காமிச்சாங்க. ஆனால் உள்ள வந்து வீடியோ எடுக்க அலோடு இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால வீடியோ எடுக்க முடியல. நான் வெளியில மட்டும் கேட்டுட்டு வீடியோ எடுத்தேன். இங்கே இருந்த வரைக்கும் எல்லா வக்துமே பள்ளியில தான் தொழுதோம். இங்க வந்து தொழுதுட்டு அப்படியே ஓதிட்டு உட்கார்ந்துருக்கும் போது மனசுக்கு ரொம்பவே ராகத்தா இருக்க மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம வெளியில பாத்தீங்கன்னா நிறைய புறாக்கள் இருந்தது. இந்த புறாக்களுக்கான தீனியும் பக்கத்திலேயே வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த தீனியை வாங்கிட்டு அப்படியே புறாக்கு போட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது ரொம்பவே சந்தோஷமாவும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. பசங்களுக்கு தான் இந்த புறாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஒரு ஒரு வக்தும் வந்து தொழுதுட்டு இங்கே வந்துருவாங்க. வந்துட்டு இந்த புறா கூட்டத்துக்கு நடுவில் நின்று தீனி போட்டுட்டு ஓடுறாங்களா, இந்த மாதிரி பறக்குது புறா, அது பறக்கும் போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே அதே மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. மதீனா வந்து 3rd day பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரியாதுல் ஜன்னால தொழக்கூடிய பெர்மிஷன் கிடைச்சிருந்தது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம நுசூக் ஆப்பில் வந்து முன்னாடியே புக் பண்ணணும். நமக்கு வந்து அவங்க டைமிங் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமிங்க்கு வந்து இங்கே வந்து நம்ம தொழுவணும். ரியாதுல் ஜன்னா வந்து சொர்க்கத்துடைய தோட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே தொழுதா வந்து சொர்க்கத்திலே நம்ம தொழுகிற மாதிரி அந்த அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால இங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆப்ல நம்ம ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாலும் கூடவே நம்ம எந்த போன்ல வந்து புக் பண்றோமோ அந்த போனை வைஃபை கனெக்ஷன் இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொண்டு போய் அந்த பேஜை காமிச்சா மட்டும் தான் உள்ள அலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப சுத்தமா பசங்களை வந்து சின்ன பிள்ளைங்களை அலோ பண்றதே கிடையாது, பெரியவங்க மட்டும்தான் அலோடு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் புதுசு புதுசா போட்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லா நாங்க நல்லபடியா உள்ள போய் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு ரொம்ப மன நிறைவோட தான் வெளியில வந்தோம். நெக்ஸ்ட் டே 4th day ஜும்மா தொழுதுட்டு மதினாலேருந்து யூஏஇ கிளம்புறதா பிளானு. அன்னைக்கு வந்து ஜும்மா தொழுதுட்டு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா நேரில் வந்து எல்லா இடங்களையும் பார்த்துட்டு எல்லா சம்பவங்களையும் வந்து பேசிட்டு எதையோ ஒன்று விட்டுட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு. அந்த ஃபீலிங்கோடய நான் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பக்கத்தில் ஒரு பாகிஸ்தானி லேடி ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா அழுதாங்க. அதை பார்க்கவுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலுமே அல்லாஹு தாலா நம்ம திரும்ப வர்றதுக்கான சான்ஸ் தருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அங்கேருந்து கிளம்பணும். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.